ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக நம்ம விமன் அண்ட் கேர்ள் சைல்டுக்காக ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நம்ம அதிக பர்சன்ட் இன்ட்ரெஸ்டோட நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் வந்து இந்த வாட்டி நம்ம நிர்மலா சீதாராமன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா மஹிலா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீம். இது வந்து நியூவா, அதாவது இந்த ஏப்ரல்லேருந்து 23லேருந்து நம்ம அப்ளை பண்ணலாம். யார் யாரெல்லாம் காசு வச்சுருக்கீங்களோ, ஏதோ நீ வந்து யூஸ்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்னென்னலாம் அங்கே போய் டைரெக்டாக நான் பேசி என்னெல்லாம் பண்ணுறேன்றதும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதோட இது பார்த்துக்கலாம். ஏப்ரல் 2023லேருந்து மார்ச் 2025 வரைக்கும் நம்ம இந்த ஸ்கீம் போட்டோன்னா நம்மளால் எடுக்க முடியாது. மேக்ஸிமம் டெபாசிட் வந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் விமனுக்கும் இல்லை கேர்ள் சைல்டுக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை உங்கள் ஒய்ஃப் மேலே ஹஸ்பண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் பொண்ணுங்க பேரில் தான், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவிங் ஸ்கீம் வந்து எதை நம்ம போடலான்னா, இது கவர்மெண்ட், இது ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7.5% வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டாக நீங்கள் போடலாம். இது ஒரு ஸ்மால் சேவிங், 2 லட்ச ரூபான்றது ஒரு ஸ்மால் சேவிங். நீங்கள் வந்து போட்டு 2 வருஷம் கழித்து அதோட இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இது வந்து நீங்கள் 2 லட்ச ரூபான்றது ஐ அமௌண்ட், உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம போடலாம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு வரலை, ஓகேங்களா? இவங்க வந்து இது ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு 2 வருஷம் கழித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ப்ரீ மெச்சுவர் வித்ட்ராலும் இருக்குது, 1 வருஷம் கழித்து நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் ப்ரீ க்ளோஸ் பண்ணிலாம் எடுக்கணும். திருப்பி நம்மளால் கட்ட முடியாது, ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணி தான் நீங்கள் காசு எடுக்கணும், ஓகேங்களா? இந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸை பற்றி இன்னும் அவங்க ஸ்பெசிஃபிக் பண்ணலை. அடுத்த வீடியோவில் வந்து அவங்க எல்லா அப்டேட்டும் கொடுத்துன்னு நம்ம திருப்பி ஒரு ஃபுல் ரிவ்யூ ஆஃப் திஸ் ஸ்கீம் பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மாதிரி நான் வந்து போட்டு வைக்கிறேன் மண்டேல. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போவே கூட காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சொல்லலாம். மினிமம் அமௌண்ட் வந்து அங்கே ஒன்றும் ஸ்பெசிஃபை பண்ணலை. நீங்கள் வந்து உங்களோட நியரஸ்ட் பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போயிட்டு உங்கள் சேவிங் அக்கௌண்ட்டை வச்சு இந்த மஹிலா சம்மன் யோஜனா ஃபார்மை வந்து வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கலாம். அதில் வந்து நீங்கள் நாமினீஸ் வந்து கொடுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதுக்கு போகிறப்போ நீங்கள் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், ஐடென்டி கார்டு ப்ரூஃப், லைக் ஆதார் கார்டு அட்ரஸ் வந்து கேஸ் பில் கூட, இது மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் அந்த கேஷை வந்து எப்படி வந்து டெபாசிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கேஷாகவும் பண்ணலாம் இல்லைனா வந்து செக்காகவும் பண்ணலாம். அதுக்கப்புறமா இதோட கேல்குலேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கேல்குலேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேக்ஸிமம் அமௌண்ட்டுக்கு வச்சுப்போம். மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து 2 லட்ச ரூபா நீங்கள் போடுறீங்கன்னா, முதல் வருஷம் உங்களுக்கு 15,000 ரூபா வந்து அந்த வருஷம் முடிவில் உங்களுக்கு க்ரெடிட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இயர் வந்து உங்களுக்கு 16,125 ரூபா க்ரெடிட் ஆகும். ஸோ 2 வருஷம் நீங்கள் முடித்து எடுக்கிற அப்போ உங்களுக்கு வந்து 2,31,125 ரூபா வந்து இன்ட்ரெஸ்டாக கிடைக்கும். ஸோ 30,000 ரூபா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக கொடுக்கும். இந்த பேங்க்லேயும் சரி, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சரி, எந்த ஆர்டி ஸ்கீம்லேயும் இந்த ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வந்து கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து இதை யோசித்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, நம்ம இன்ட்ரெஸ்ட் கம்பேரிசேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்லேயே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, ப்ராவிடென்ட் ஃபண்ட், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குல்ல, பிபிஎஸ், அதுக்கும் நம்ம விமன் ஸ்கீமுக்கும் பார்க்கலாம். இந்த மஹிலா சம்மனில் வந்து 7.5% கொடுக்குறாங்க, பிபிஎஃபில் 7.1% கொடுக்குறாங்க. அதோட இயர் பாருங்கள், 2 வருஷம் இருக்குது நம்மளது. அவங்க அந்த அந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு பார்த்திங்கன்னா 15 வருஷம். ஸோ எது நம்மளுக்கு வந்து
என்ன சொல்கிறது ப்ராஃபிட் அதிகம் பார்த்தீங்கன்னா விமன் ஸ்கீம் தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னும் வந்து அவங்க டேக்ஸ் பெனிஃபிட்ஸை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, அதே மாதிரி வந்து மினிமம் அமௌண்ட்டும் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஓகேங்களா? அதை வச்சு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் என்எஸ்சிக்கும் நேஷ்னல் அந்த ஃபண்டுக்கும் இந்த விமன் ஸ்கீமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம். 7.5% ஸோ இது மாதிரி ரெண்டுத்துக்கும் இருக்கிற அந்த சீனியர் சிட்டிசனுக்கு உண்டான ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா 8%. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் இயர் வைஸும் சரி இன்ட்ரெஸ்ட் வைஸும் சரி. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப அக்யூரேட்டாக வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். நம்ம சேனலில் தனித்தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். காசு நீங்கள் இருந்தால் கோல்டுலேயும் சில்வர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறத தாண்டி உங்களுக்கு வேறு எதுனா வந்து லாங் டேர்மாக இருக்கணும் ஒரு 2 வருஷத்துக்குன்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி பண்ணலாம். ஸோ மினிமம் அமௌண்ட்டு அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்லேருந்து அப்டேட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அன்டில் அன்லெஸ் பை ஃப்ரம் மீ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.